எல்லாருக்கும் வணக்கம். உணர்வு சார் நுண்ணறிவு இந்த தொடரில் சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வு அதை குறித்து நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கோம். அதில் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம், அது சும்மா இலக்கை அடைகிறது கிடையாது அப்படின்னு ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லியிருக்கார். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லைஃப் இஸ் அ ஜேர்னி நாட் அ டெஸ்டினேஷன் சொன்னவர் ரால்ஃப் எமர்சன் அப்படின்னு ஒரு ஆங்கில அறிஞர். என்ன சொல்லுவாரா, நான் ரிஷிகேஷ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன், ஏதோ ஒரு பிளேன் ட்ரெயின் கார் ஏதோ மூலமாக போகிறேன், போகிறப்போ அப்படியே துணிந்து போகிறேன், இல்லை செல்ஃபோனை நோண்டிட்டு போகிறேன், ஏதோ ஒன்று அங்கே போய் அந்த மண்ணை மேய்ச்சிட்டு ஒரு ரூமில் தங்கிட்டு ராத்திரி தூங்கிட்டு காலையில் திரும்பி கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னா இது வந்து நான் நிஜமாக ரிஷிகேஷ் போனது ஆகுமா? என் உடம்பு அங்கே போயிட்டு வந்துடுத்து, அது உண்மைதான், அதுதான் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தது அப்படின்னா ஆமாம் போயிட்டு வந்தது. இல்லை நம்ம எந்த மிஸ் பண்ணிட்டோம், அது போகிறப்பெல்லாம் வெளி உலகத்தை கவனிச்சோமா? நம்ம இடத்துலையே புடங்கின்ட்டுருக்கோம். இப்போ வேறு இடத்துல இந்த மண் எப்படி இருக்குது, மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குது, இயற்கை எப்படி இருக்குது, மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அங்கே பேச்சு எப்படி இருக்குது, உடை நடைமுறை பாவனை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். ரிஷிகேஷ் இவ்வளோ தூரம் போனோம், அங்கே என்ன விசேஷம், அங்கே என்ன கோவில் இருக்கா, குளம் இருக்கா, தீர்த்தம் இருக்கா, அங்கே வந்து செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சோமா, அங்கே இருக்கிற ஒரு ஆன்மீக சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சோமா, இது இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ரைட்டு நம்ம அட்டண்டன்ஸில் சைன் பண்ணிட்டு விட்டுற மாதிரி அது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நாம் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாது. ஆஃபீஸ் போனேன், என்னப்பா அடுத்த ஃபைல் என்னப்பா இதுதானா ரைட்டு, அடுத்தது என்ன எவ்வளோ தானா ரைட்டு, கடையில் உட்காந்து அடுத்த கஸ்டமர் யாருப்பா ரைட்டு, அடுத்த கஸ்டமர் அவ்வளோ, டாக்டராக இருந்தால் உட்காந்து அடுத்த பேஷண்ட் யாருப்பா அவ்வளோ, அடுத்த பேஷண்ட் அடுத்த பேஷண்ட் அடுத்த பேஷண்ட் அவ்வளோ அப்படின்னு இருக்கிறது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு சமூக விழிப்புணர்வை கொடுக்காது. என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, நம்ம பேசுகிறத விட வாயை திறக்கிறத விட கண்ணையும் காதையும் திறந்து வச்சிட்ருக்கிறது நல்லது. நாம் ஒரு ஆஃபீஸ் மேலாளர் அப்படின்னு வச்சுப்போம், என்ன பண்ணணும், நம்ம வழக்கமான வேலை இருக்கவே இருக்குது, ஃபைல் பார்க்கணும், கொள்ளணும், அதுக்கு தீர்வுக்காகணும், இதுக்கு தீர்வுக்காகணும், மீட்டிங் கூப்பிடணும், மீட்டிங் பேசணும், கருத்து கேட்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கவே இருக்குது, அதெல்லாம் விஷயங்கள். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புங்க, இங்கே ஆஃபீஸ் ஒரு ரவுண்டு வாங்க, மற்றவங்கெல்லாம் வேலையாளர்களெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன வாங்கி சூழ்நிலையில் வேலை செய்கிறாங்க, ஏதாவது ஃபேமிலி ஏசி இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களா, லைட் போதுமானதாக இருக்கா, ஒரு ரவுண்டு வாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சும்மா யார்கிட்டையா அரட்டை அடிச்சிட்ருக்காங்களா, அப்படி போடுங்க. போனாக்க பல விஷயங்களை பார்த்துடலாம், நமக்கே தெரியும் உடனடியாக, ஓ இவன் வந்து ரொம்ப சின்சியர், ஒழுங்காக வேலையை பார்த்துட்ருக்கான், அரட்டைகள் தாடிச்சான், இவன் வந்து இப்படி கதை பண்ணின்ற பாம்பல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் காஃபிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான், டீக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான், போனாக்க அரை மணி ஆறுது வரதுக்கு இது, இவன் எப்போ பார்த்தாலும் அரட்டை அடிச்சிட்ருக்கான், இவன் எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான், என்ன பேசுகிறாங்க அப்படி ஆஃபீஸ் நேரத்தில், அவங்க சொந்த விஷயம் எதாக இருந்தாலும் வெளியே வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கிற நிறைகள் குறைகள் இதையெல்லாம் மனசில் படட்டும். இதே மாதிரி அடுத்த நாளோ நாலு நாள் கழிச்சோ வேறு நேரத்தில் டக்குன்னு கிளம்பி ஒரு ரவுண்டு அடிங்க, ஏன்னா ருட்டீனாக ஒரே நேரத்தில் போயின்ட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள அலர்ட் ஆகிடுவாங்க, பாஸ் வர சுத்தத்துக்கு, அதனால் அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க. இயல்பாக இருக்கக்கூடிய நேரம் பட்டுன்னு வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்கணும் எல்லாத்தையும். இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்து பாருங்க, யார்கிட்டையும் பேசணும் கொள்ளணும் கூட ஒன்றும் இல்லை, அது
கவனித்தோம் அப்படின்னாலே பல விஷயங்கள் மற்றவர்களை பற்றி நமக்கு புரிய வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த பதிவில் மேலும் பார்க்கலாம்.